ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க ஓட்டத்துல போயிட்டு இருக்கறே ஒரு மாதிரி நர்வஸா இருக்குது. வாட்ஸ்அப் காய்ஸ், பிரவீன் ஹியர், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு வந்திருக்கிறேன். என்னடா சொல்கிற ராஜஸ்தானுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? எஸ் ராஜஸ்தானுக்கு வந்திருக்கிறேன். நீங்களே முன்னாடி நடந்த வரவேற்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நமக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலமெல்லாம் அடிச்சு குச்சியில் வச்சு அத்தச்சோட பொம்மையாட்டு ஒருத்தர் நின்னாரு. ஸோ இப்போ வச்சு நம்புறீங்களா ராஜஸ்தானுக்கு வந்திருக்கிறீங்கன்னு? ஸோ இப்போவும் நம்பலினா நம்ப வேண்டாம், ஏன்னா நான் ராஜஸ்தானுக்கு வரல. சென்னையில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஃபுல் செட்டப் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி தான், அவங்களோட கல்ச்சரல். ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் பூந்தமல்லிங்கிற ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ராயல் சித்திரன். ஸோ இங்கே உள்ளே வந்தாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராஜஸ்தான் செட்டப் தான், அவங்களோட வீடு, அவங்களோட உணவு. நம்ம வந்து சென்னையில் இருக்கிறமா இல்லை வந்து ராஜஸ்தான் இருக்கிறமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வரும். ஸோ இன்னும் போக பேசலாமா உள்ளே என்ன இருக்குதுன்னு? ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ காய்ஸ் உள்ளே வந்ததையும் பார்த்தீங்கன்னா செயற்கையாக பார்த்தீங்கன்னா ஒரு லேக் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த லேக் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்ப்பூரில் இருக்கிற அதே மாதிரி லேக் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ராஜஸ்தானில் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குமோ அதே மாதிரி தான் இங்கே வெயில் அடிக்குது. ஸோ மண்டை புழக்கத்து வெயில். இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா போட்டிங்கும் இருக்குது, பட் இப்போ போட்டிங் போகிற அளவுக்குலாம் நமக்கு டைம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி அவ்வளோ கூட்டமாக இருக்குது, போட்டிங் லைனில் நிற்கிறாங்க. நம்மளும் அந்த லைனில் நின்று உள்ளே போகிறக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைட் ஆகிய ஒரு வீடியோ எடுக்க முடியாது. ஸோ டைம் இருந்தால் அந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற போய் பார்க்கலாமா? ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் நீங்கள் ராயல் சித்திரனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது. ஸோ அந்த போட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான இடம் இருக்குது. அந்த போட்டிங்க்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ராயல் குஜராத்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸுக்குள்ளே போய் பார்க்கலாமா? அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராஜஸ்தான் மாதிரி வீடு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் எப்படி கட்டலில் போட்டு வச்சுருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே கட்டலில் போட்டு அவங்களோட பாரம்பரிய இசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வாசிட்டுருக்காங்க. ஸோ வாங்க அதையும் அங்கே போய் பார்ப்போம். இன்னும் உள்ளே போக போகிறோம். ராயல் குஜராத்துங்கிற ஒரு பிளேஸ், இது வந்து ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு கிராமத்தோட பிளேஸாமா. ஸோ இங்கே இருக்கிற வீடுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாரம்பரிய முறைப்படி செஞ்சுருப்பாங்க. அவங்க வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணால் செஞ்சது, செங்கல்லால் எதுவும் இல்லை, வெறும் மண்ணால் செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட பாரம்பரிய இசையெல்லாம் வந்து வாசிச்சுருக்காங்க. ஸோ வாங்க அதை உள்ளே போய் பார்ப்போம். நான் சொன்ன பார்த்தீங்களா உள்ளே வந்து கட்டல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கன்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி வீட்டுக்கு முன்னாடி கட்டல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைது கட்டல் போட்டுருக்காங்க. ஸோ அங்கே போய் அந்த மியூசிக் கேட்கலாமா? ஸோ வாங்க. ஸோ காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட மியூசிக் பாரம்பரிய மியூசிக் பார்த்தீங்கன்னா வாசிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா அவங்க பாடுற பாட்டுமே அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு கலவையாட்டு இருக்குது. நீங்களே பாருங்கள் அந்த மியூசிக்கை. ஸோ காய்ஸ் அவங்களோட மியூசிக் பார்த்து முடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு அமைப்பு இருக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வீடு பார்த்தீங்கன்னா வெறும் செங்கல்லாலலாம் கட்டாமல் வெறும் மண்ணால் மட்டும்தான் கட்டிக்கிறாங்க. நீங்களே பாருங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராந்தல் லைட்டு கட்டி தொங்கிட்டுருக்காங்க. இது வந்து எப்படி வந்து ராஜஸ்தானில் பாரம்பரியமாக வந்து அவங்க வீடு இருக்குமோ அதே முறைப்படி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எப்படி பாரம்பரியமாக இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்னும் உள்ளே போகலாம். உள்ளே போனால் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, போக ஷேர் பண்ணுறேன்.
ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொட்டி சுற்றி விட்டுட்டு இருக்காங்க. விற்கல நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காசு வாங்கிடுவாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொட்டி விற்றுட்டு இருக்காங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இங்கே கூட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அல்லுது, பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி வீடியோவில் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைனில் நின்றுக்கிறேன். ஸோ இந்த ரொட்டி வாங்குறதுக்குள்ளே விடிஞ்சிட மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி அந்த ரொட்டி வாங்கிட்டோம். ஸோ அந்த ரொட்டி வாங்குறதுக்குள்ளே உசுரே போயிருமாட்டோம், அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ராஜஸ்தான் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு சுட்டு தந்துக்கிறாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்பா செம சூடாக இருக்குது. இது பாருங்கள் வெள்ளம் வச்சுருக்காங்க, அது கூட காரமும் வச்சுருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்கும். ஓகே கேஸ் கூட்டமாக இருக்குது, சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க அடுத்தது போகலாம். ரொட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டா அந்த ரொட்டி கூட பார்த்தீங்கன்னா தொட்டுக்கு வெள்ளமும் காரமும் பார்த்தீங்கன்னா கார சட்டியாக கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்தது. பட் பரவாயில்ல, ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பானையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரைடு, ஒட்டகரை ரைடு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளே இருக்குது. ஸோ வாங்க அதையும் உள்ளே போய் பார்ப்போம். ஸோ போகலாமா? காய்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமல் ரைடு போக போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் கேமல் ரைடு போக போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைனில் நின்றுக்கிறோம். ஸோ இங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமலில் போகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதையும் பார்க்கலாம். ஏய் இங்கே வர்றா. ஸோ கைஸ் மேலே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசவே முடியல. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓட்டகத்தில் போயிட்டுருக்குறேன், ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேமல் ரைடு போயிட்டு வந்துட்டோம். அது மேலே உட்காருக்கே பார்த்தீங்கன்னா பயமாக இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சுச்சு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போட்டுருக்குறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட பாரம்பரிய டான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க அதையும் போய் பார்ப்போம். டான்ஸ் பார்த்தா அதுக்கடுத்து முடிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வாங்க நாமளும் போய் கூட சேர்ந்து ஆடுவோம், போகலாமா? வாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பசங்க கூடையும் மாடியாச்சு, பொண்ணும் கூடையும் மாடியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்துன்னு தெரியல. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்துட்டு இருந்தேன், கடைசியாக போக போக பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சு, அது மூலம் இருட்டும் அதிகமாகிடுச்சு. கூட்டம் அதிகமான பரவாயில்ல, நம்மளால தமிழ்நாடு வந்துருந்தால் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக எடுத்துருக்கலாம். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் தான் இருக்கிறாங்க, நமக்கு ஹிந்தி தெரியல. ஸோ எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு கொஞ்சம் குழப்பமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நார்த் இந்தியன் பசங்க பார்த்தீங்கன்னா நல்லா கசமச கசமசன் ஆடுற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நானும் ஆடுற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன்னு தெரியல. ஸோ இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
35 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். சென்னையில இருந்து பூந்தமல்லி வரைங்க. பூந்தமல்லியில இருந்து பாத்தீங்க ஒரு 12 கிலோமீட்டர் ஹைவேஸ்ல வந்தீங்கன்னா முன்னாடியே இந்த பிளேஸ் இருக்குது, ராயல் சித்ரன். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டின்னர் வந்து புக் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராஜஸ்தான் ஃபுட் தான் இருக்குது, அது வந்து திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது. டின்னர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபா, டின்னரும் சேர்த்திங்கன்னா இன்னொரு 400 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துடும், மொத்தம் 800 ரூபா வந்துடும். ஸோ இவ்வளோ தான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸு. இதுவும் கேமராலாம் பார்த்தீங்கன்னா அங்கே அலவுட் இல்லைம்பாங்க, பட் கேமரானா நீங்கள் பெருசாக நீங்கள் டிஎஸ்எல்ஆர்லாம் எடுத்து வந்தீங்கன்னா அலவுட் இல்லை. அது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொபைலு கோப்ரோ இது மாதிரி ஏதாச்சும் எடுத்து வந்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். And Tata, bye bye, see you on next video.